டாக்டர் சமுத்திரகனி அவர்கள் ஆக்ஷன் பண்ணிய திரைப்படங்களின் பட்டியலும் அந்த படம் அவருக்கு வெற்றி கொடுத்ததா இல்லையா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாக்டர் சமுத்திரகனி முதன் முதலில் 2003 உன்னை சரணடைந்தேன் படத்தின் மூலம் டாக்டராக அறிமுகமானார். இந்த படத்தில் ஹீரோவாக வெங்கட் பிரபு நடித்தார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட். இவருடைய இரண்டாவது திரைப்படம் 2003 நிறைஞ்ச மனசு. இந்த படத்தில் ஹீரோவாக விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருந்தார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். அடுத்த திரைப்படம் நாடோடிகள். 2009 வெளியான இந்த படத்தில் சசிகுமார் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட். இந்த படத்தை தெலுங்கில் ரவி தேஜா வைத்து ரீமேக் பண்ணார். 2010 சம்போ சிவ சம்போ என்ற பெயரில் வெளியான இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட். 2011 சசிகுமார் வைத்து போராளி படத்தை டைரக்ஷன் பண்ணார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜ். இந்த படத்தை 2012 கன்னடத்தில் ரீமேக் பண்ணார் சமுத்திரகனி. இந்த படத்தில் புனித் ராஜ்குமார் ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜ். 2014 ஜெயம் ரவியை ஹீரோவாக வைத்து நிமிர்ந்தினல் படத்தை டைரக்ஷன் பண்ணார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட். நிமிர்ந்தினல் படத்தை தெலுங்கில் நானி வைத்து டைரக்ஷன் பண்ணார். 2015 வெளியான இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜ். சமுத்திரகனி அப்பா படத்தை டைரக்ஷன் பண்ணி நடித்தார். 2016 வெளியான இந்த படத்தை சசிகுமார் அவர்கள் தயாரித்தார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட். இந்த படத்துக்கு பிறகு தொண்டன் படத்தை டைரக்ஷன் பண்ணார். 2017 வெளியான இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். 2017 அப்பா திரைப்படத்தை மலையாளத்தில் சமுத்திரகனி அவர்கள் டைரக்ஷன் பண்ணார். இந்த படத்தில் ஹீரோவாக ஜெயராம் நடித்தார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜ். 2020 நாடோடிகள் 2 படத்தை டைரக்ஷன் பண்ணார். இந்த படத்தில் ஹீரோவாக சசிகுமார் நடித்தார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப். சமுத்திரகனிக்கு கடைசியாக வெளியான படம் நாடோடிகள் 2. இவர் அடுத்து கிட்னா படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு வரார். இவர் டைரக்ஷனில் வெளியான திரைப்படங்களில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச திரைப்படங்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள சூப்பர் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.